நீர்த்தேக்க நிலை உண்டாகும். அப்படி இருக்கும்போது நிலத்தடி நீர் வந்து சேமிக்கப்படுகிறது. சேமிக்கும் போது நமக்கு குடிநீர் வந்து பற்றாக்குறையே வராது. ஆமாவா? கிணற்று நீர், கிணற்று நீர், மழை நீர் சுத்தமானது எல்லாத்துக்கும் தெரியும். ஒண்ணு ஆட்டு நீரா, கிணற்று நீரா, குளத்து நீரா, போர் தண்ணியா, எது சுத்தமானது? கிணற்று நீர். எப்படி? நீங்க தான் சொல்லணும். அதுக்கும் நிலத்தடி நீர் சேமிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு அந்த நிலத்தடி நீர் வந்து தண்ணி அப்படியே அந்த பாறை வழியா கொஞ்சம் கொஞ்சமா ஊறும். அதுல வந்து எந்த மாசுமே இருக்காது, எந்த ஒரு உப்பு நீரும் கிடையாது. அதனால கிணற்று நீர் சுத்தமான நீர், அதுதான் உண்மையும் கூட. ஆனா இன்றைய காலகட்டம் கிணறு எந்த நீர் சுத்தமானது? இப்போ போர் தண்ணி சுத்தமானது எப்படின்னு நீங்க தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி நீங்க தான் சொல்லணும். போர் நீர் எப்படி சுத்தமானது இல்லைன்னா எப்படி நல்லா இல்லை? ரெண்டும் சொல்லணும். சொல்லுங்க, இப்ப சொன்னவங்க சொல்லுங்க. இதுல தப்பே கிடையாது. நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன தெரிஞ்சுக்க போறீங்க, அவ்வளவுதான். தெரிஞ்சதை சொல்லுங்க. தப்போ ரைட்டோ பேச ஆரம்பிச்சாதான். அதனால போர் தண்ணி நல்ல தண்ணி சொன்னீங்களே, நீங்க சொல்லுங்க. இல்ல சொல்லுமா, ஜாலியா பேசுங்க. உங்களெல்லாம் ஒண்ணுதானா? பேசுங்க. நீங்க நீங்க சொன்னீங்களே, நீங்க சொல்லுங்க. போர் போர் தண்ணி வந்து நல்ல தண்ணின்னு சொல்றீங்க. நான் இல்லவே இல்லைன்னு நான் சொல்றேன். எப்படி? அதுல வந்து உப்பு நீர் அதிகமா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஆத்துங்களுக்கு நீங்க 150 அடி 200 அடி போடுறீங்க, அதுலயே தண்ணி கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா அது நல்ல தண்ணி நீங்க சொல்றது. அதுவே 500 கீழே போச்சுன்னா உப்பு நீர் கலந்துருக்கு. அப்ப உப்பு நீர் கலந்தா நம்ம உடம்பு அஞ்சாயிரம்.